Please start the class, sir. Okay, sir. Thank you. Hello. Start the class, sir. Okay, sir. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ்ல வந்து சைக்ரோமெட்ரிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் வந்து சைக்ரோமெட்ரி அப்படின்னா என்ன டிஃபினிஷன் கிருஷ்ணா? இல்ல இந்த பால்ராஜன் ஒருத்தர் போட்டு இப்ப கிளாஸ் பயங்கள ஜாயின் பண்ணு. சைக்ரோமெட்ரினா என்ன அப்படின்னா, சைக்ரோமெட்ரி இது ஒண்ணு இல்ல, ஏரோட ப்ராப்பர்டிஸதெரிஞ்சக்கூடிய ஒரு சயின்ஸ், இதுதான் சைக்ரோமெட்ரி. மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் பேப்பர், அதாவது இப்ப ஏசியில ஏர் தான் முக்கியமான பாட்டு, ஏரை தான் நம்ம கூல் பண்ண போறோம். அந்த ஏர்ல இருக்கிற ப்ராப்பர்டிஸ் குணங்களை அறிய உதவும் ஒரு அறிவியல் தான் வந்து சைக்ரோமெட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம், ரெண்டு டைப்பை பார்க்க போறோம். சைக்ரோமெட்ரினா வாட் இஸ் மென் பை சைக்ரோமெட்ரி அண்ட் வாட் இஸ் மென் பை சைக்ரோமெட்ரிக் சார்ட். டீட்டெயிலாக சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் சைக்ரோமெட்ரியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம இது வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ் சம்மந்தமானது. மேக்சிமம் இதில் தெரியாட்டாலும் வந்து எல்லாருமே இது வந்து கொஞ்சம் ஆர்வமாக கேளுங்க, இந்த ஒரு 45-50 மினிட்ஸில் முடிஞ்சிடும். மெயினாக சைக்ரோமெட்ரி அப்படின்னா இட் இஸ் த சயின்ஸ் ஆர் ஸ்டடி டீல்ஸ் தி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் பேப்பர். இப்போ நார்மல் ஏரில் நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரில் என்னென்ன காமனாக இருக்கும், வாட்டர் பேப்பர் மிக்ஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். மிக்சர் ஆஃப் பெர்மனன்ட் கேஸஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், ஹீலியம், அந்த மாதிரி கேஸஸ் இருக்கும். அதுபோக டஸ்ட் பார்ட்டிகிள்ஸும் இருக்கும். இப்போ இந்த ஏரை வந்து நம்ம அப்படியே வந்து ஏர் கண்டிஷனிங்கே நம்ம பயன்படுத்த முடியாது, அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணுவோம், எல்லா ஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் முன்னாடி இருக்கும். ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் ஃபில்டர் பண்ண பியூர் ஏர் ஏர் கண்டிஷனிங் காயிலுக்குள்ளே போகுது. இந்த ஏரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஏர் கண்டிஷனிங்குள்ளே போகிற அந்த ஏரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இதை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். நம்ம ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, இது பண்ணாதான் வந்து நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சர், கம்ஃபோர்ட் கூலிங், இந்த டீட்டெயிலாக ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி, ஹுமிடிட்டின்னா என்ன, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் கண்டிப்பாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சைக்ரோமெட்ரி அண்ட் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் எ எம்ஆர்எஸ்சி ட்ரெயினி ஆர் டெக்னீஷியன் ஆர் ஓவரால் எல்லாருக்குமே வந்து சைக்ரோமெட்ரிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு ஸ்டடி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போன படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஹெர்மன் குரூப் இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏருங்கிறது நார்மலாக ஏர் காற்று அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஆனால் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர்னா ட்ரை ஏர்னு சொல்லுவோம், மாய்ஸ்ட் ஏர், சேச்சுரேட்டட் ஏர். இப்போ ட்ரை ஏருங்கிறது வந்து என்னென்ன, ட்ரை ஏர் உலர்ந்த காற்று. ஆக்சுவலாக உலர்ந்த காட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக எல்லா ஏர்லையுமே வாட்டர் வேப்பர் கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் சார் சார் ஓகேயா அப்படி எடுத்துக்கலாம்ல, இப்போ ட்ரையருங்கிறது வந்து சொன்ன மாதிரி ட்ரையருங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ட்ரையரில் கொஞ்சம் மாய்ச்சர் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் மாய்ச்சர் லெவல் ரொம்ப ரொம்ப மினிமம் இருந்தால் அதை நம்ம ட்ரையர்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக ட்ரையர் இஸ் ஏர்ல இருந்தா ஆக்சிஜன் 80%, நைட்ரஜன் 20%, நைட்ரஜன் 80% பை வால்யூம்ல இருக்குது ட்ரை ஏர். இந்த ஏர்ல வாட்டர் வேப்பர் மிக்ஸ் ஆகி இருந்தால், வாட்டர் வேப்பர் கலந்து இருந்தால் அது பேர் மாய்ச்சர் ஏர், மாய்ஸ்ட் ஏர் சொல்லுவோம். ஓகேயா? அடுத்து சேச்சுரேட்டட் ஏர். இந்த சேச்சுரேட்டட் ஏர்ங்கிறது என்ன அப்படின்னா, என்னடா கிருஷ்ணா, சேச்சுரேட்டட் ஏருங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ட்ரை ஏரில் மேக்ஸிமம் எவ்வளவு மாய்ச்சர் ஹோல்ட் பண்ண முடியுமோ, ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஏருக்கு பேர் சேச்சுரேட்டட் ஏர், தன்னிறைவு பெற்ற காற்று அப்படின்னு. தன்னிறைவுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை,
ட்ரையரில் எவ்வளோ மாய்ச்சர் ஆட் ஆகுதோ, மேக்ஸிமம் எவ்வளோ மாடாக இருக்கோ அந்த ஏருக்கு பேர் தான் என்னது சேச்சுரேட்டட் ஏர். இப்போ மெயினாக ஏர் வந்து இது வந்து ஏன் இப்படி இது சொல்கிறோம் அப்படின்னா, மெயின் இந்த மூணு வந்து இந்த ஏரை பற்றி இந்த மூணு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ட்ரையர் அப்படின்னா என்ன, மாய்ஸ்ட் ஏர்னா என்ன, சேச்சுரேட்டட் ஏர்னா என்ன அப்படின்ட்டு. சார் சொல்லுங்க சார். சார் ஷேர் பண்ணுறேன். சரி சரிங்க, கட்டாயிருச்சு உள்ள போ. இந்த சேர் சேர் கட்டாயிருச்சா? சார் ஓகேயா? எஸ் சார், ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து இப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் ஏர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஹீட். ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சைக்ரோமெட்ரிக்கு போகணும் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பேசிக், இது தெரிஞ்சாதான் சைக்ரோமெட்ரிக் வந்து நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது ஈஸியா சைக்ரோமெட்ரி அப்படின்னா டக்குன்னு உள்ள போயிட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம மேல மேல எவ்வளவு கடிக்கிட்டே போகலாம். பேஸ்மெண்ட் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக தான் வந்து திருப்பி இதை சொல்றேன். எல்லாரும் படிச்சதுதான் சென்சிபிள் கேட் என்ன லெட்டர்லாம் படிச்சிருப்பீங்க. அது கிளியரா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா சைக்ரோமெட்ரிக் சார்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்சிபிள் கேட். சென்சிபிள் கேட்னா, சென்சிபிள் கேட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜினா ஒன்றும் கிடையாது, ஒரு ஹீட். That is required to change the temperature of an object or air. அதாவது சென்சிபிள் ஹீட்ங்கிறது வந்து உணர்வெப்பம் சொல்லுவோம் தமிழ்ல. உணர்வெப்பம்ங்கிறது என்ன, சென்சிபிள் ஹீட்னா என்ன அப்படின்னா, அறுபது டிகிரி, அறுபது டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 15.6 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு வாட்டர் இருக்கு. வாட்டர் நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு ரைஸ் ஆகுது. அப்ப இந்த 15.6 டிகிரிலேருந்து 100 டிகிரிக்கு வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஹீட், அந்த ஹீட்டை வந்து நம்ம உணர முடியும். இந்த 15 டிகிரியில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சில்னஸாக இருக்கும், 60 டிகிரியில் தொட்டு பார்த்தா நல்லா ஹேட்டாக இருக்கும். அப்போ இந்த ஹீட்டை நம்ம உணர முடியும். அதனால இதுக்கு பேர் தான் சென்சிபிள் ஹீட், உணர்வெப்பம்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அல்லது நம்ம ஏர்னு ஏன் சொல்கிறோம்னா, ஏரை பற்றி படிக்க போகிறோம், உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்காக வாட்டரை பற்றி சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் ஏர் வந்து 15 டிகிரியில் ஏர் இருக்குது, ஹீட்டை ஆட் பண்ணுறோம். ஹீட்டை ஆட் பண்ணுறதுனால அந்த ஏர் வந்து 20 டிகிரி ஆச்சுன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து சென்சிபிள் ஹீட். ஓகேயா? அடுத்து லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்னு தமிழில் வந்து உள்மறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. உள்மறை வெப்பம். உள்மறை வெப்பம்னா என்ன அப்படின்னா, இதே இந்த 100 டிகிரிக்கு வந்துருச்சு இல்லையா அந்த வாட்டர், நம்ம தெரியும் உங்களுக்கு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட். 15.6 டிகிரிலேருந்து 100 டிகிரிக்கு ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ண பிறகு நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்படி வச்சுக்கோங்க. ஹீட் கொடுத்தா என்ன ஆகும், அதே 100 டிகிரி 101 டிகிரிக்கு போகாது. இந்த மேலே கவர் ஆகாமல் இருந்தால், மேலே மூடி போட்டு டைட்டாக ப்ரெஷர் குக்கர் மாதிரி கவர் பண்ணாமல் நீங்கள் இருந்தால், இந்த 200 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து ஹீட் ஆகி அதே 100 டிகிரி சென்டிகிரேட்ல எல்லாம் வேப்பர் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டீம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? இந்த ஸ்டீம் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து, அந்த ஸ்டீம் ஆகும்போது அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும், அதே 100 டிகிரி சென்டிகிரேட்ல வேப்பராக மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய ஹீட் வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலை, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலை. என்ன ஆயிருக்கு, அந்த வாட்டரை பாய்லிங் பாயிண்ட் வந்த உடனே வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஸ்டீமாக மாறுறதுக்கு அது யூஸ் ஆகுது அந்த ஹீட். அதுக்கு பேர் தான் லேட்டன் ஹீட். அப்போ அந்த ஸ்டீம்லேயும் ஹீட் இருக்கு. ஏன்னா 100 டிகிரிக்கு மேலே கொடுத்த ஹீட் எங்கே இருக்கு, எதில் மறைஞ்சிருக்கு, அந்த ஸ்டீமில் மறைஞ்சிருக்கு, அந்த நீராவியில் மறைஞ்சிருக்கு. தேட் இஸ் கால் லேட்டன் ஹீட், உள்மறை வெப்பம். இது இந்த ரெண்டுமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே, இல்லை எல்லா இதுலேயுமே இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்சிபிள் ஹீட்னா லேட்டன் ஹீட்னா, சென்சிபிள் ஹீட்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதே லேட்டன் ஹீட் என்னென்னா நிலை ஸ்டேட்டஸ் மாத்திரம், அதாவது லிக்விட்லேருந்து வேப்பராக மாறுறதுக்கு எடுக்கக்கூடிய ஹீட், அதுதான் லேட்டன் ஹீட். ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ இது வந்து இப்போ சைக்ரோமெட்ரிக் சார்ட்னா என்ன, சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை வந்து அடுத்து நம்ம சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தப்பறம் தான் சார்ட் பார்ப்போம். இருந்தாலும் சார்ட்னா ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி சொல்லும்போதே சார்ட்டையும் பேரலெல்லாம் சொல்ல போகிறேன், அதுவும் உங்களுக்கு புரியும்.
அதனாலதான் அப்படி சார்ட் என்னங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடுது. சைக்ரோமெட்ரிக் சார்ட் இஸ் கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் தி மாஸ் ஏர். ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஃபைன் பண்றோம். அது போக ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ் சார்ட்ல நம்ம மெசர் சார்ட்ல வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் சைக்ரோமெட்ரிக் சார்ட். சைக்ரோமெட்ரிக் சார்ட் நத்திங் பட் ஒன்றும் கிடையாது, ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ் லைன் டிராயிங்கை இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இப்போ என்ன நான் பார்க்க போறோம்னா ஐடென்டிஃபை தி பார்ட்ஸ் ஆஃப் தி சார்ட். அந்த சார்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் எந்த லைனை குறிக்குது. ரெண்டாவது டெட்டர்மைன் மாஸ் ஏர் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. நம்ம முக்கியமாக பார்க்க போகிறதே இதுதான். என்ன அப்படின்னா ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை த்ரூ சைக்ரோமெட்ரிக்ஸ் சார்ட் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? அடுத்து அது மாத்திரம் இல்லை, இந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட் மூலயமா சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ், அதாவது ஒரு ஸ்டேஜில் ஏர் இருக்குது. இப்போ உதாரணத்தை ஏசி எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் உள்ள அனுப்புகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும். 30 டிகிரி சென்டிகிரேட் எல்லா வீட்லையும் ஏசி வச்சுருக்கோம். ஸ்பிளிட் ஏசி 30 டிகிரி சென்டிகிரேட்ல ஏரை சக் பண்ணுது, கூல் பண்ணி 22 டிகிரி சென்டிகிரேட்ல உள்ளே விடுது. அந்த உள்ளே போகுது, மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆகுது, ஏரோட மாய்ச்சர் என்ன ஆகுது, கூடுதா குறையுதா, ஏரோட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றானே நம்ம பார்ப்போம். இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இப்போ சைக்ரோமெட்ரிக் சார்ட் வந்து ரொம்ப ஈஸியான சார்ட், முதல்ல பார்த்த கன்ஃபியூஸ் ஆனால் தெரியும். அது அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் எந்த லைனை குறிக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இதுதான் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இந்த சார்ட்டை பார்த்து நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை நடத்தலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சார்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். இந்த சார்ட் வந்து நம்ம என்ன நான் என்ன பண்ண போகிறேன்னு அடுத்தனா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுக்கும் எந்த லைனை இல்லஸ்ட்ரேட் பண்ணுங்கிறது முதல்ல ஒன்று சொல்லிட்டா இந்த சார்ட் ரொம்ப கிளியராகிடும் உங்களுக்கு. இதுதான் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இது வந்து ஸ்கெல்டன் சார்ட்னு சொல்லுவோம். இது வந்து சைக்ரோமெட்ரிக் சார்ட்டோட ஃபுல் வியூ. ஸ்கெல்டன்னா எலும்பு கூடுனு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு லைன் மாத்திரம் காமிச்சிருக்கு, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்லாம் காமிச்சிருக்கு. இது வந்து எல்லா ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சருக்கும் அந்த சார்ட்டுக்கு சார்ட்டை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது பார்க்கும்போது இப்படி தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இது ஸ்கெல்டன் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுலையும் பாருங்கள், ஏழு நம்ம இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, வெட் பல்பு, வால்யூம், டியூ பாயிண்ட், ஒவ்வொரு லைன் எதை குறிக்குதுங்கிறது வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸை குறிக்குங்கிறதுக்காக ஜஸ்ட் உங்கள் வியூக்காக தான் இந்த ஸ்கெல்டன் சைக்ரோமெட்ரிக் சார்ட். சரி, அடுத்து வந்து இதை முக்கியமான இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஏர், வேறு ஒன்றும் இல்லை. சைக்ரோமெட்ரி என்னாலே சொல்லிட்டேன் மோலையே, சயின்ஸ் டீல்ஸ் வித் த ஏர் ப்ராப்பர்ட்டிஸ். சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படித்தா போதும். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டிப்ரெஷன், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி, ஹுமிடிட்டி ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்தால்பி மீன்ஸ் டோட்டல் ஹீட், அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம். இதில் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு. ட்ரைபல் டெம்பரேச்சருங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ட்ரைபல் டெம்பரேச்சர் நார்மல் தெர்மாமீட்டரை வச்சு நம்ம பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற மாதிரி ரூம் ரூம் தெர்மாமீட்டர் இருக்குது. ரூம் தெர்மாமீட்டரை வச்சு அந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்க்குறோமோ அந்த டெம்பரேச்சர் தான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஏன் ட்ரை பல்புன்னு சொல்லணும் அப்படின்னா, இதுதான் அந்த பல்பு, அந்த கீழே இருக்கும் தெர்மாமீட்டரில் ஒரு குண்டு மாதிரி இருக்கும், அந்த மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க, அதில் ஆல்கஹால் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எதுவுமே பேராக இருக்கணும், அந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கணும். நார்மல் அதாவது நார்மல் தெர்மோமீட்டர், நார்மல் தெர்மோமீட்டரில் ஏர் ஃப்ளோ ஆகுது. இந்த ஏர் ஃப்ளோவோட இந்த ஏரோ டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி இந்த ரீடிங் காமிக்குது. அப்போ ட்ரைபல் டெம்பரேச்சர் இஸ் த டெம்பரேச்சர் மெசர்ட் பை ஆர்டினரி தெர்மோமீட்டர் வித் கிளீன் அண்ட் ட்ரை சென்சிங் எலிமெண்ட். கிளீன் ட்ரை சென்சிங் இந்த இடத்துல ஒன்றும் இருக்கக்கூடாது, அந்த சென்சிங் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். தெர்மோமீட்டர் இருக்கும், அது நார்மல் தெர்மோமீட்டர் தான், கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம். இந்த ஏர் ஃப்ளோ மெசர் பண்ணி டெம்பரேச்சரை பார்க்கறது தான் ட்ரைபல் டெம்பரேச்சர். மெயினாக பார்க்க வேண்டியது இந்த சார் ஹெர்மன் சார் ப்ளீஸ் கண்டினியூ. கோடு தெரியுதே அந்த லைன் தெரியுது பாருங்க, என்ன எதனால someone is drawing it, you don't worry, please continue. ஆ ரைட், ஓகே.
இப்ப டைபல் பிளைன் வந்து இந்த டைபல் டெம்பரேச்சர்ல இருந்து இந்த இந்த வெர்டிகல் லைன் பாத்தீங்களா, இந்த வெர்டிகல் ரெப்ரசன்ட் தி டைபல் டெம்பரேச்சர் லைன். இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கர்வெல்லாம் அது தேவையில்லாம் போட்டுருக்காங்க. இந்த வெர்டிகல் லைன், இந்த வெர்டிகல் லைன் ரெப்ரசன்ட் தி டைபல் டெம்பரேச்சர் லைன். இந்த ஸ்கேல் வந்து ஹரிசாண்டல் ஸ்கேல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே வந்து இல்லை பாருங்க, இது வந்து ஹரிசாண்டல், இந்த ஸ்கேல் வந்து டைபல் டெம்பரேச்சர் ஸ்கேல். இந்த வெர்டிகல் லைன் மாத்திரம் பாருங்க, இதெல்லாம் கண்ணுக்கு மறைஞ்சிடணும் உங்களுக்கு. பார்க்கும்போது வெர்டிகல் லைன் மாத்திரம் தான் தெரியணும். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெர்டிகல் லைன் எல்லாமே டைபல் டெம்பரேச்சர் லைன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்தில் ஆரம்பிக்குது, -10, -5, 0, 5, 10, இது டைபிள் டெம்பரேச்சர் ஸ்கேல். இப்போ ஹரிசாண்டலாக இருக்கிறது டைபிள் டெம்பரேச்சர் ஸ்கேல், அதனோட லைன் வந்து வெர்டிக்கல் லைன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இது வந்து டைபிள் டெம்பரேச்சர். இப்போ டைபிள் டெம்பரேச்சர்னா சிம்பிள், டைபிள் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் மெசர்ட் பை ஆர்டினரி தெர்மாமீட்டர். ரூமில் நார்மல் தெர்மாமீட்டரை வச்சு பார்க்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் டைபிள் டெம்பரேச்சர். யூனிட் வந்து டிகிரி சென்டிகிரேட் அல்லது ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட், வெட்பல் டெம்பரேச்சர். வெட்பல் டெம்பரேச்சர் இஸ் அ டெம்பரேச்சர் ரிகார்டட் பை தெர்மோமீட்டர் வென் தி பல்ப் இஸ் கவர்ட் வித் எ வெட் க்ளோத். தி வெட் க்ளோத் இருக்கும், அதாவது அந்த மாதிரி தெர்மோமீட்டர் நீங்க ஏசி லேபில் பார்த்துருப்பீங்க. இந்த வெட் க்ளோத் வந்து உள்ள வந்து வெட் வீக்னு சொல்லுவோம், அல்ல வெட் க்ளோத்னு சொல்லுவோம். இதை வந்து சரௌண்ட் ஆயிரும் அந்த பல்புல, இதுல வந்து விக் மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏர் ஃப்ளோ ஆகும்போது இந்த வெட் வீக்கில் பட்டு தான் ஏர் வந்து இதில் சென்ஸ் ஆகும், தெர்மோமீட்டர் சென்ஸ் பண்ணணும். அப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சரோட வெட்பல் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஏர் ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் கம்மியாக இருக்கும். இது முதல்ல வந்து உங்கள் மாஸ்டர் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உதவி சொல்கிறேன் நான். ஏன் ட்ரைபல் டெம்பரேச்சரோட வெட்பல் டெம்பரேச்சர் கம்மியாகும் அப்படின்னா, இந்த ஈரத்துணியை வச்சதுனால இல்லை, ஏர் ஃப்ளோ வந்து இந்த ஏர் ஃப்ளோ இந்த வெட்பிக்கில் படுறதுனால ஏர் வந்து எவாப்பரேட் ஆகுது. எங்கே யாவாப்ரேஷன் நடக்குமோ அந்த இடத்துல ஒரு கூலிங். இது பிரின்சிபிள், நம்ம ஏசியோட பிரின்சிபிள் தான், யாவாப்ரேஷன் டேஸ் பிளேஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ த டெம்பரேச்சர் ரெடியூஸ்டு சம்வாட் ஃப்ரம் தி டைபிள். டைபிள் போல் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி கம்மியாக காமிக்கும். அப்போ யாவாப்ரேஷன் எப்போ அதிகமாக இருக்கும், ஏரில் வந்து ஏர் வந்து எவ்வளோ ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் கம்மியாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் கம்மியாக இருந்தால் இந்த வெட்வீக்கில் இருக்கிற மாய்ச்சர் வந்து அதிகமாக எவாப்ரேட் ஆகி இதில் சேரும். ஓகே, அதாவது ஏர் ஃப்ளோ, ஏர்னா நான் சொல்ல ஹுமிடிட்டி, இந்த ஹுமிடிட்டி ஏர் ஏர் ஃப்ளோவில் மாய்ச்சர் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் அதிகமான எவாப்ரேஷன் நடக்கும், வெட்பல்ப் வந்து கீழே நல்லா இறங்கும். இப்போ இதுதான், இப்போ அது எதுக்கு பார்க்குறோன்னா, இன்டைரக்டாக ஏரில் வந்து எவ்வளோ ஹுமிடிட்டி இருக்குதுன்னு பார்க்கறது இந்த வெட்பல் டெம்பரேச்சர். டேரெக்டாக ஹுமிடிட்டி நம்ம பார்க்க முடியாது, பார்க்கலாம், ஹுமிடிட்டி மீட்டர் இருக்குது. ஆனால் அதை விட இந்த வெட்பல் டெம்பரேச்சரோட மெயின் திங்கே என்னென்னா, ஏரில் இருக்கிற ஹுமிடிட்டியை இன்டைரக்டாக நம்ம செக் பண்ண போகிறோம், செக் பண்ணுறோம். த வெட்பல் டெம்பரேச்சர் இஸ் த டெம்பரேச்சர் ரிகார்டட் பை தெர்மாமீட்டர் வென் இட்ஸ் பல்ப் இஸ் கவர்ட் வித் எ வெட் க்ளோத். பல்பில் வெட் க்ளோத்தை வச்சு கவர் பண்ணி அந்த தெர்மாமீட்டரை பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் பார்த்தோம்னா, அந்த டெம்பரேச்சர் பேர் வெர்பல் டெம்பரேச்சர். இந்த லைன் வந்து இன்க்ளைன்ல, அந்த இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன், இந்த லைன் தான் இந்த இன்க்ளைன் லைனா இருக்கும். இன்க்ளைன் லைன் வந்து எதை குறிக்குதுன்னா வெர்பல் டெம்பரேச்சரை குறிக்குது. அந்த ஸ்கேல் எது அப்படின்னா, இந்த சேச்சுரேட்டட் லைன், இந்த இந்த இருக்கிற ஸ்கேல் இருக்கு, 5, 10, 15, 20, 25, 25, 30 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்பல் டெம்பரேச்சர் ஸ்கேல். மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் லைன் எது, ஸ்கேலு, இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ட்ரைபிள் டெம்பரேச்சர் ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெட்பல் டெம்பரேச்சர் பார்த்தாச்சு. அடுத்து வெட்பல் டிப்ரெஷன். இந்த வெட்பல் டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை, வெட்பல் டிப்ரெஷன் இஸ் த டிஃப்ரென்ஸ் டெம்பரேச்சர் பட் வின் த டைபிள் டெம்பரேச்சர் வெட்பல் டெம்பரேச்சர். அதாவது ஒரு தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கும்போது ட்ரைபல்பில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, வெட்பல் எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்க்குறோம், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் வெட்பல் டிப்ரெஷன். வெட்பல் டிப்ரெஷன் எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ அதிகமாக இருக்கும்னா சம்மரில் தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா சம்மரில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாகும், அதிகமான வாட்டர் வேப்பர் எவாப்பரேட் ஆகும், அதிகமான வாட்டர் வேப்பர் ஆகும்போது வெட்பல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அடுத்து
பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்ங்கிறது ஒன்றும் இல்லை, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் த வாட்டர் வேப்பர் ஸ்டார்ட்ஸ் டு கண்டென்ஸ் இன் த ஏர். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் ஐஸ் வாட்டரை ஊற்றுறோம், அந்த வாட்டரை கிளாஸை சுற்றி என்ன ஆகுது, பனி படுற மாதிரி போகுது இல்லையா, அதான் டியூ, அதான் டியூ பாயிண்ட். அதாவது உதாரணத்துக்கு இந்த படத்தில் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு இலை, இலையில வந்து காலை எந்திரிச்சு பார்த்தோம்னா அப்படியே பனி பனியாக ஒட்டியிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எந்த டெம்பரேச்சரில் வாட்டரில் இருக்கிற இந்த ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர், கண்டிப்பாக ஏருங்கிறது வந்து கண்டிப்பாக வாட்டர் வேப்பர் இருக்குது, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பேர் தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அதாவது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இந்த இலையில வந்து காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா பனி ஒட்டியிருக்கிறது என்னென்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஏர் இருக்கிற விட டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் விட சரௌண்டிங் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஏரில் இருக்கிற மாய்ச்சர் அப்படியே பனித்துளியாக இலையில ஒட்டியிருக்கு. இதே மாதிரி தான் கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம தண்ணி கூல் வாட்டர் ஊற்றுறோம்னா சரௌண்டிங்கில் நம்ம இப்போ டியூ ஆகும், டியூன்னா பனி படுற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அப்போ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அட் வீச் வாட்டர் வேப்பர் ஸ்டார்ட்ஸ் டு கண்டென்ஸ் இன் த ஏர், எந்த டெம்பரேச்சரில் ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், வேற ஒன்று இல்லை. ஓகேயா, இதுக்கு ஹரிசாண்டல் லைன், அதாவது ஸ்கேல் வந்து இது ஸ்கேலு, லைன் வந்து ஹரிசாண்டல் லைன். மூணு லைன் பார்த்துக்கணும் நம்ம, டேபிள் டெம்பரேச்சர் வெர்டிகல் லைன், வெட்பல் டெம்பரேச்சர் இன்க்ளைன் லைன், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ஹரிசாண்டல் லைன். இந்த மூணு நம்ம திருப்பி என்ன சொல்ல போகிறான்னு இதே தான், லைனு ஸ்கேலு. இது தெரிஞ்சிட்டா போதும் சைக்ரோமெட்ரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இது. இந்த டிப்ரெஷனுக்கு வந்து இது வந்து வேல்யூ தான், இதில் வந்து ஸ்கேல்லாம் கிடையாது ரெண்டுக்குள்ளே, அதனால் ஸ்கேலு மற்ற லைன் அதுக்கு தேவையில்லை. அடுத்து ரிலேட்டிவ் ஹூமிடிட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்செல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெம்பரேச்சர் போடுவாங்க, ஹூமிடிட்டி ஆர்ஹெச்னு போடுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ்னு போடுவாங்க, அதுதான். அதாவது அது ஈரப்பதம், அந்த இதில் வந்து ஏரில் ஈரப்பதம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அது பர்சன்டேஜில் சொல்கிறது. இந்த அதான் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பர்சன்ட் இன் ஏர் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் நீடட் ஃபார் சேச்சுரேஷன் அட் த சேம் டெம்பரேச்சர். இவங்களுக்கு புரியுது கஷ்டமாக இருந்தால் இவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட் ஏரில் 0.25 கிராம் வந்து மாய்ச்சர் வந்து மேக்சிமம் இருக்கும், அதில் இருக்கலாம், மேக்சிமம் இருக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா 0.1 கிராம் இருக்கும். அப்போ மேக்சிமம் இருக்க வேண்டியது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0.25 கிராம் மாய்ச்சர் அந்த ஏரில் இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிறது 0.1 கிராம் தான் இருக்குது. இப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, 0.1 by 0.25. இது இந்த இதை வந்து மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு மாறும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சென்னை எடுத்துட்டிங்கன்னா ஆர்ஹெச் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன் அதிகமாக இருக்கும், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏன் சென்னையில் டெம்பரேச்சரில் சுற்றி கடல் இருக்குது, அந்த வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகி ஏரில் போய் சேருது, அப்போ ஏரில் வந்து மாய்ச்சர் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதே வந்து இது ஊட்டி எடுத்துட்டிங்கன்னா ஆர்ஹெச் வந்து கம்மியாக இருக்கும், ஆர்ஹெச் ஹியூமிடிட்டி நான் சொல்ல ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மி, சுற்றி கடல் எதுவும் கிடையாது, வாட்டர் வேப்பர் ஆகிற சான்ஸு அதிகமாக இல்லை, அதனால ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதனால் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹியூமிடிட்டி மாறும். அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது அதுதான், அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ மாய்ச்சர் இருக்கணுமோ அதுக்கும் நார்மலாக எவ்வளோ இருக்குது ரெண்டுக்குள்ள ரேஷியோ, அதுதான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது வந்து பர்சன்டேஜில் சொல்லுவோம். இது வந்து யூடியூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், இது சார் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரெக்கார்ட் பண்ணனா இதில் யூடியூப்லோட நீங்கள் பார்த்துக்கலாம், யூடியூப் லிங்க் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அது இதை இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து எப்படி பார்க்குறது,
ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பார்க்கறதுக்கு தனியாக மீட்டர் எதுவும் தேவையில்லை. இந்த சைக்ரோமீட்டரே போதும். இது பேர் சிலிங் சைக்ரோமீட்டர்னு சொல்லுவோம். இந்த சிலிங் சைக்ரோமீட்டரை அப்படியே நம்ம சுத்தணும். வேணா யூடியூப் போட்டு பார்ப்போம். ஓடுதாங்க. Hello, sir. Hello. Your audio is not audible, sir. Audio இருக்கா சார்? ஆ இப்ப இருக்கு. உங்க ஃபேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஆடியோ இஸ் நாட் கிளியர் சார். அப்படியா? இது வந்து யூடியூப்ல சார், அதனால இது யூடியூப்ல இருக்கனால அப்படி இருக்கு நினைக்கிறேன். ஓகே. ரைட். இது வந்து இருக்கு கிருஷ்ணா. இந்த யூடியூப் மட்டும் எடுத்துரு. இப்ப நான் அதை லிங்க் பண்ணேன். எடுத்துருவா பழைய ஸ்கிரீன். இப்போ அந்த ஸ்கிரீன். ரைட். ஹலோ. இது வந்து இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்தோம். அதாவது சிலிங் சைக்ரோமீட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்களா இல்லை இனிமே வரும் வரும். அது ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து இனிமேல் தான் வருது. அதனால தான் இந்த சாப்டர் நான் சூஸ் பண்ணேன். சிலிங் சைக்ரோமீட்டர் வந்து சுற்றி பார்த்தோம்னா ட்ரைபல் பெட் பல்ப் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம லேட்டு குமிட்டி கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நான் பார்க்குறேன். லேட்டு குமிட்டி லைன் வந்து இந்த கர்வ் லைனாக இருக்கும். இந்த கர்வ் லைன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. லெக்குமெட்ரி லைன் இந்த கர்வ் லைன் இருக்கு பார்த்தீங்களா, பர்சன்டேஜில் இருக்கும். 10%, 20%, 30%, 40% ரெப்ரசன்ட் இந்த பர்சன்டேஜ். திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் லேட் ஹுமிடிட்டி லைன். இந்த லைன் தான் லேட் ஹுமிடிட்டி லைன். இது வந்து 50%, 40%, 30% லேட் ஹுமிடிட்டி லைன். அது ஸ்கேல் கிடையாது. ஏன்னா ஸ்கேல் இஸ் நாட் நெசரி. ஒவ்வொரு லைன் ஒரு ஸ்கேல். இது 10% ஸ்கேல், 10% லைன், 20% லைன், 30% லைன், 40-50 அந்த மாதிரி. ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ லேட் ஹியூமிடிட்டிங்கிறது தான். லேட் ஹியூமிடிட்டி நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. லேட் ஹியூமிடிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஆக்சுவல் மாஸ் ஆஃப் தி வாட்டர் வேப்பர் இன் த ஏர் டு தி மேக்ஸிமம் வாட்டர் வேப்பர் கேன் ஹோல்ட் இன் தி ஏர். இவ்வளோதான். எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அதுக்கும் எவ்வளோ ஆக்சுவலாக இருக்கும் ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இட் ரெப்ரசன்ட் இன் பர்சன்டேஜ். இதை வந்து பர்சன்டேஜில் தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து ஹியூமிடிட்டி ரேஷியோ. ஹியூமிடிட்டி ரேஷியோங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு தான். என்னென்னா 1 kg ஏர். இது வந்து கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கணும். 1 kg ஏர் கையில் எடுக்கிறோம். அந்த ஏரை வந்து நல்லா நம்ம அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணுறோம், புளியிறோம். அதில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் வருது இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் வேப்பரோட வெயிட் அதுதான் ஹியூமிடிட்டி ரேஷியோ. அது ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் மாய்ச்சர் கண்டென்ட் இன் த ஏர் இன் த 1 kg ஆஃப் ட்ரை ஏர் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி ரேஷியோ. ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் 1 kg ஏரில் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஹியூமிடிட்டி ரேஷியோ. இந்த லைன் ரெப்ரசன்ட் ஹரிசாண்டல் லைன். அதே தான் டியூபான் டெம்பரேச்சர் லைனும் ஹியூமிடிட்டி ரேஷியோ லைனும் ஒரே லைன் தான். ஸ்கேல் வேறு வேறு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டியூபான் டெம்பரேச்சர் ஸ்கேல். அதே லைன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ ஸ்கேல். ஹலோ. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் என்தால்பி. என்தால்பி நத்திங் பட் ஹீட், டோட்டல் ஹீட். என்தால்பினா ஒன்றும் இல்லை, டோட்டல் ஹீட்டு தான்.
ஒரு தெர்மோடைனமிக் குவான்டிட்டி ஈக்குவலன் டு தி டோட்டல் ஹீட் ஆஃப் தி சிஸ்டம் ஆர் இன் ஏர். ஒரு ஏர்ல வந்து 1 kg ஆஃப் ஏர்ல எவ்வளவு சொல்றோமோ அதுதான் வந்து ஸ்பெசிபிக் என்தால்பி. அந்த லைன் வந்து திரும்பி சொல்றேன், லைன்னு ஸ்கேல் வந்துடக்கூடாது. அந்த லைன் வந்து இந்த இதே வெட்பல் டெம்பரேச்சர் லைன் தான், சேம் லைன், பட் ஸ்கேல் வந்து தனியா மேல இருக்கும் பாத்தீங்களா. இது வெட்பல் டெம்பரேச்சருக்கும் என்தால்பிக்கும் ஒரே லைன், சேம் லைன். இந்த ஸ்கேல் வந்து வெட்பல் டெம்பரேச்சர் குறிக்குது. அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா என்தால்பி ஸ்கேலை குறிக்கும். என்தால்பியோட யூனிட் வந்து கிலோ ஜூல்ஸ் பெர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். என்தால்பி மீன்ஸ் டோட்டல் ஹீட் இன் தி ஏர். இப்போ ஒரு ஏசி பண்ணும்போது ஒரு ரூமில் வந்து எவ்வளோ ஹீட் எடுக்குது, ஏசி தான் டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை, டிசைன் பண்ணும்போது என்தால்பி எவ்வளோ இதெல்லாம் பார்ப்பாங்க. என்தால்பி அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 10 to 10 ரூம் 1 ton, 16 to 10 வந்து 1.5 ton அப்படின்னு வந்து நம்ம தம் ரூலாக ரெடி ரெக்கனராக சொல்கிறோங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதை முதலே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 10 to 10 ரூமில் இவ்வளோ கேஜ் கிலோ ஜூல்ஸ் ஏர் ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை நம்ம வெளியேற்றுறதுக்கு வந்து 1 ton போதும். 16 to 10 ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோ ஜூல்ஸ் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக, அதுக்கு 1.5 ton வேணும் அந்த மாதிரி. அப்போ பெரிய ஒரு ஏசியெல்லாம் டிசைன் பண்ணும்போது புதுசாக ஒரு இடத்துல ஒரு 100,000 ton அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற எவ்வளோ கிலோ ஜூல்ஸ் எவ்வளோ ஹீட் இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் அந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட். அதனால் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டுங்கிறது வந்து டிசைனிங் பர்பஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். மெயினாக ஏர் கண்டிஷனை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டாலுமே மெயினாக ஏசி டிசைன் பர்பஸுக்கு சைக்ரோமெட்ரிக் சார்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸ்பெசிஃபிக் எந்த இருக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது என்ன, வால்யூம் என்னது கனளவு. வால்யூம் 1 kg ஏர் எவ்வளவு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிறதோ அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏர் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் கியூபிக் மீட்டர்ஸ் ஆக்குபைட் பை 1 kg ஆஃப் ட்ரையர். ஒரு ட்ரை 1 kg ஆஃப் ட்ரையர் வந்து அல்லது 1 kg ஆஃப் ஏர் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறதோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பெசிஃபிக் வால்யூம். யூனிட் வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜி தெரியும், வால்யூம் வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜினால பெர் கேஜி ஆஃப் ட்ரையர்னால பெர் கேஜியில் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணிக்கிறதோ அதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். யூனிட் வந்து மீட்டர் கியூப் பெர் கேஜி. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போல்டு லைன் வந்து அது இன்க்ளைன் லைன் தான், வெட்பல்ப் லைனில் தனி லைன் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் போல்டாக இருக்கும் இது. இந்த லைன் இந்த லைன்லாம் எதை குறிக்குதுன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூமாக குறிக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன் வந்து ஒன்றுலேயும் இருக்கும், நடுவில் வந்து அது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், இன்டர்பிரட் பண்ணிக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களே, நம்ம இது இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த லைன் ஏற்கனவே ஸ்டாஃப்லாம் தெரியும், ஸ்டீம் டேபிள்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஸ்டெம் டேபிளாக சைக்ரோமெட்ரிக் சார்ட். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஓகே. இப்போ நம்ம வந்து 7 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். என்னென்னு பார்த்தோம்னா ட்ரைபல் டெம்பரேச்சர், வெட்பல் டெம்பரேச்சர், வெட்பல் டிப்ரெஷன், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஹியூமிடி ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் வால்யூம். இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். அடுத்த லெவல் அப்படின்னா சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ். இந்த சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது. ஏர் கண்டிஷனருக்கும் ஏர் கூலருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் டக்குன்னு நம்ம சொல்லணும். அதாவது படித்து முடித்த பிறகு கேட்டால் சப்போஸ் கேட்டாலும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு அந்த அதாவது சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியும். ஏர் கூலர் வந்து 5,000-6,000 கிடைக்கும், ஏசி வந்து 25,000. இப்போ படிக்காதவங்க வந்து யாராவது கேட்பாங்க, ஏன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் விலை கம்மியாக இருக்குது, ஏன் அதுக்கு யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதெல்லாம் வந்து நம்மளால் நம்ம ரொம்ப கிளியராக இருக்க முடியாது. அதாவது கூலிங் வித் டீகம்யூடிகேஷன் என்ன, கூலிங் அண்ட் கம்யூடிகேஷன், ஹீட்டிங் அண்ட் டீகம்யூடிகேஷன், ஹீட்டிங் அண்ட் கம்யூடிகேஷன், சென்சிபிள் கூலிங், சென்சிபிள் ஹீட்டிங், இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறக்காக தான் சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ். சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ்னா அந்த ஏரை வச்சு என்ன ப்ராசஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஹலோ, ஹலோ சார், சொல்லுங்க. ஹலோ
ஹலோ சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். அன்பழகன் கேக்குதா? கேக்குது சார். அன்பழகன் கேக்குதா? கேக்குது சார். வாட் இஸ் தி கம்ஃபர்டபிள் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார் an ஏர் கண்டிஷன்ட் ரூம்? அதாவது மாய்ச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தா ட்ரையா ஃபீல் பண்ணுவோம், அதிகமா இருந்தா நமக்கு இந்த சளி இந்த ஏர் கூலர் எல்லாம் வந்து என்ன அது வந்து என்னன்னா குமிடி அதிக பண்ணி கொடுக்கும். இப்போ கம்ஃபர்ட் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-55% இருந்தால் நமக்கு வந்து பாடி மெட்டபாலிசத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்மளுடைய வேர்வையா அது உறிஞ்சும் அந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் வேர்வை வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆமாம், அதாவது வேர்வை வந்து அந்த அந்த ரேட்ல 50-55 இருந்தா கரெக்டா வந்து நம்ம வேற எவ்வளவு வந்து வேர்வை நமக்கு வெளியே வருதோ அது வேர்வையை எடுக்கிறதுக்கும் எவாப்ரேட் நம்ம வேர்வை எவாப்ரேட் ஆகும்போது இப்போ நம்ம கூலிங் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா ஏசி ரூம்ல போறது மாத்திரம் கிடையாது, எவாப்ரே வேர்வை வந்து எவாப்ரேஷன் ஆகிறதுனால தான் நம்ம கூலிங் ஃபீல் பண்றோம், கம்ஃபர்ட் ஃபீல் பண்றோம். அப்போ கரெக்டான ஆர்ஹெச் இருந்தா தான் கரெக்டான எவாப்ரேஷன் நடக்கும், நம்ம கம்ஃபர்ட் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவோம். So it is okay, not happening in the humidifier. Humidifier la nadakkala humidifier la adding only humidity. ஆமா, humidifier la வந்து இப்ப ஏர் கூலர் பாத்தீங்கன்னா ஏர் கூலர் la only என்ன பண்ணுதுன்னா கூல் பண்ணது ஓகே, ஆனா ஏரை வந்து டீஹுமிடிஃபை பண்ணாது, அது humidify பண்ணும். அதனால தான் நம்ம வந்து கல்யாணத்து ரிசப்ஷன் எல்லாம் வச்சு ஹலோ ஹலோ கேக்குதா சார்? எஸ் நான் கேக்குறேன். அந்த 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 ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், ரொம்ப நேரம் அது இருந்தால் என்ன அப்படின்னா சரியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம அப்படி. அதாவது கூலிங்காக இருந்தாலுமே நம்ம உடம்புல வந்து வேர்வை வந்து அவ்வளோ தூரம் அது வந்து எவாப்ரேஷன் ஆகாது. ஆனால் இதே ஏர் கூலர் வந்து ராஜஸ்தானில் சம்மரில் கரெக்டாக ஏற்க ஏசி மாதிரியே இருக்கும், ஏன்னா அங்கே கூலிங் அங்கே ஹீட்டாகவும் இருக்கும் ஹுமிடிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து ஏர் கூலரே வந்து நம்ம ஏசியாக யூஸ் பண்ணலாம். ஓகேயா? Yes, and the air conditioned room la four factors cooling actually. Hello, puri kekkala sir, enadhu air conditioned room la air conditioner la nama seidhadhu or naalu factors control pandrom. Temperature adha solliralam, adha vandha nama temperature, humidity, air purification, velocity adhu temperature. ஆமா, வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் பெரிய கோயில் அடிக்கிற மாதிரி காத்து அடிக்க கூடாது, கோயில் அடிக்கிற மாதிரி இருந்த கூடாது. ஆமா ஆமா, அதாவது ஏர் கண்டிஷனிங் மீன்ஸ் கண்ட்ரோலிங் தி டெம்பரேச்சர், வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் தி ஏர், கண்ட்ரோல் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர், ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர், அண்ட் ஆல்சோ பியூரிஃபை தி ஏர். ஹலோ, இந்த நாலு ப்ராசஸ் சேர்ந்து பண்றது சைமல்டேனியஸா பண்றதுதான் ஏர் கண்டிஷனிங். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்சிபிள் கூலிங். சென்சிபிள் ஹலோ சார், ஹெர்மன் சார், ப்ளீஸ் கன்யூ சார், ப்ளீஸ் கன்யூ சார், பண்ணிடலாமா? இது முடிச்சிடலாமா? ப்ளீஸ் கன்யூ சார். சார் ரைட், ஓகே ஓகே. இப்போ சென்சிபிள் கூலிங், இந்த சென்சிபிள் கூலிங் அதாவது சைக்ரோமெட்ரிக் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் சென்சிபிள் கூலிங் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் அது. சென்சிபிள் கூலிங்க ஒன்லி வந்து என்ன சென்சிபிள் என்ன சொல்லியிருக்கேன் நான், டெம்பரேச்சரை மாத்திரம் குறைச்சி மாய்ச்சர் கண்டென்ட்டை கான்ஸ்டண்டாக வைக்கிறது சென்சிபிள் கூலிங். த சென்சிபிள் கூலிங் ஆஃப் தி ஏர் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஒன்லி த சென்சிபிள் ஹீட் ஆஃப் தி ஏர் இஸ் ரிமூவ்டு ஸோ அஸ் டு ரெடியூஸ் இஸ் டெம்பரேச்சர் அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாய்ச்சர். சிம்பிளான மேட்ரு, சென்சிபிள் கூலிங்னா டெம்பரேச்சரை குறைச்சி மாய்ச்சர் கண்டென்ட்டை ஆல்டர் பண்ணாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் இதுதான் மாய்ச்சர் ஸ்கேல், மாய்ச்சர் கண்டென்ட் ஆல்டர் பண்ணாமல் சேம் லெவலில் இருக்கும். 0.1 ப்ராசஸ் ஆரம்பிக்குது, 0.2 ப்ராசஸ் முடியுது. டெம்பரேச்சர் இது சப்போஸ் ஒரு 45 வச்சிங்கன்னா இது வந்து 25-30 டிகிரி டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது, ஆனால் மாய்ச்சர் கண்டென்ட் சேம்.
ஸ்பெசிபிக் ரேஷியோ ஹியூமிடிட்டி ரேஷியோ சேம். இது வந்து சென்சிபிள் கூலிங்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது சென்சிபிள் கூலிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாத்தியம் இல்லை, அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பண்ணணும். ஆனால் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது தெரிஞ்சு சென்சிபிள் கூலிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சென்சிபிள் கூலிங் வந்து ஒன்லி ரெடியூஸ் த டெம்பரேச்சர் வித்தவுட் சேஞ்ச் தி மாய்ச்சர் கண்டென்ட். ஓகே, இந்த இந்த ப்ராசஸ் சைக்ரோமெட்ரி சார்ட்டில் ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறோம். என்ன காமிக்கிறோம், ஒன்று. அப்போ என்ன பார்க்குறோம்னா, இந்த ஒன்றாவது பாயிண்டில் இதுக்கு முன்னாடி, சாரி நான் இதுக்கு முன்னாடி ஒன்று முக்கியமானது ஒன்று சொல்ல விட்டுட்டேன். சைக்ரோமெட்ரி இதை முடித்தா தான் உங்களுக்கு முடியும். சரி, இப்போ எட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். எட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பிறகு வந்து இந்த சைக்ரோமெட்ரி சார்ட்டை வச்சு எப்படி வந்து மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது. சைக்ரோமெட்ரி சார்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட இருந்தா வி கேன் ஃபைண்ட் அதர் சிக்ஸ் ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான், அதாவது கால்குலேஷன் பண்ணோம்னா ரொம்ப கால்குலேஷன் ஃபார்முலா இருக்கு ஒன்னொன்றுக்கும். ஆனால் அது வந்து நிறைய லென்த்தி ப்ராசஸ் இருக்கு. சார்ட்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்துடலாம். டிரைபிள் டெம்பரேச்சர் 25, இது ஆர்டினரி நம்ம மெசர் பண்ணக்கூடிய வேரியபிள் டெம்பரேச்சர். டிரைபிள் டெம்பரேச்சர் 25, வெர்பல் டெம்பரேச்சர் 20. இந்த ரெண்டு டேட்டா நம்மகிட்ட இருக்கு, ரெண்டு நான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் இருந்தால் போதும், ரெண்டு டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு மீறி அஞ்சு டேட்டா பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோம், ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், ஹுமிடிட்டி ரேஷியோ, வால்யூம், என்தால்பி. இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கிளியராக ஏறக்குறைய என்ன சொல்கிறோம், 98% அக்குரஸியாக பார்க்கலாம் இதில் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில். இது எப்படி பார்க்கறது, இது தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான், நம்ம கிளியர் ஆயிரும். அதாவது எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரெண்டு தான் கொடுக்கணும்ட்டு இல்லையா, இந்த ரெண்டை ஈஸியாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஒன்லி தெர்மோமீட்டர் இருந்தால் போதும் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைபிள் டெம்பரேச்சர் 25, ரெட்பல் டெம்பரேச்சர் 20. இந்த ரெண்டு டேட்டா வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ஹெச், டைப் டி பாயிண்ட், ஹெச்ஆர், ஹியூமிடிட்டி ரேஷியோ, வெலாசிட்டி, என்தால்பி பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் லைன் வந்து டைபிள் டெம்பரேச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது 25 டிகிரியில் ஒரு கோடு போட்டுடணும். பென்சிலில் சைக்ரோமெட்ரி சார்ட்டில் எப்போவுமே பென் யூஸ் பண்ண போகக்கூடாது. வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதோ லைன் போடுறீங்க. வெட்பல் டெம்பரேச்சர் 20, அந்த 25 25 லைனும், 25 டிகிரி ட்ரைபல் டெம்பரேச்சர் லைனும், 20 டிகிரி வெட்பல் டெம்பரேச்சர் லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ஒரு பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டோன்னா நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு கையில். எப்படி அப்படின்னா, இந்த லைன் ஒரு லைன் போடுறோம், 20 டிகிரி இந்த லைன் எங்க மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மீட் ஆச்சுன்னா மீதி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா. அதாவது இது ஸ்கெல்டன் சைக்ரோமெட்ரி சார்ட்டில் எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம், 25 டிகிரி ட்ரைபிள் டெம்பரேச்சர் லைன், 20 டிகிரி வெட்பல் டெம்பரேச்சர் லைன். லொக்கவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் லைன் அப்படியே ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டல் லைன் லெஃப்ட் சைடு போனால், லெஃப்ட் சைடு வந்தால் எங்கே மீட் ஆகுது, 17.6 டிகிரி சென்டிகிரேட். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, 25 டிகிரி ட்ரை பல்பும், 20 டிகிரி வெட் பல்பும் அந்த ஆம்பியன்னா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரில் இருந்தால் 17.6 டிகிரியில் வரும்போது அந்த ஏர்ல இருக்கிற வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் த வாட்டர் வேப்பர் பிகின்ஸ் டு கண்டென்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25, 20 அப்படி இருந்தால் 17.6 என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டியூ பாயிண்ட் 17.6 டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ரைட். இது முடிஞ்சது. இதே அதே சேம் லைன் ரைட்டில் வாங்க வந்தால் 12.6 கிராம் பெர் கேஜி ட்ரை ஏர். அந்த கண்டிஷனில் 25, 20 இருக்கிற இடத்துல எவ்வளவு கிராம் ஆஃப் மாய்ச்சர் இருக்கும், 1 கேஜி ட்ரையரில், 1 கேஜி ட்ரையரில் 12.6 கிராம் ஆஃப் மாய்ச்சர் இருக்கும். இதையும் பார்த்துடலாம் நம்ம. அப்போ இப்போ என்ன, 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் இதே பாயிண்ட்,
எந்த இடத்துல எந்த கர்வுல அது கரெக்டா இதாகுது, 63% ஆர்கேஜ கட் பண்ணுது. அப்ப ஆர்கேஜ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 63%, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 63%. 63க்கு இங்க ஸ்கேல் இல்லைன்னு நீங்க பார்க்க கூடாது. 63க்கு ஸ்கேல் இல்லைன்னா நீங்க அக்காஸ்மெட்டா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வருது 30, 40, 50, இந்த 60 நீங்க இந்த இடத்துல கட் ஆகும். அப்ப எதுக்கு பக்கத்துல இருக்கு, 70 பக்கத்துல இருக்கா, 60 பக்கத்துல இருக்கான்னு அந்த 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 மீடியன் வச்சு நம்ம பார்த்துக்கணும். அதாவது 1-2% வந்து கூட குறைய இருக்கலாம், அது பெரிய தப்பு இல்லை. இப்ப அப்ப ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் பார்த்தாச்சு. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்த பிறகு அடுத்த என்ன பார்க்க போறோம் நம்ம? அப்ப இப்ப என்னென்ன இருக்கும், டேபிள் பட்பல் கொடுத்தாச்சு, டியூ பாயிண்ட் பார்த்தாச்சு, ஆல்சோ ஃபைண்ட் தி என்னது ஹியூமிடிட்டி ரேஷியோ, தென் வி ஆல்சோ ஃபைண்ட் தி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த லைன் வெட்பல் டெம்பரேச்சர் லைன் யாருக்கையும் பார்த்துட்டோம் நம்ம. ஏன் இந்த லைனில் தான் நம்ம இந்த பாயிண்டே லொக்கேட் பண்ணணும். இந்த 20 degree லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது என்தால்பி டோட்டல் ஹீட் லைன் எவ்வளோ இருக்குது, 57.5 kJ/kg. அப்போ என்தால்பி ஹீட் டோட்டல் ஹீட்டும் பார்த்தாச்சு. அதாவது இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். 20 degree 22 டேட்டாவை வச்சு அந்த ஏரில் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் வித் த யூஸ் ஆஃப் சைக்ரோமெட்ரிக் சார்ட். இது என்தால்பி, என்தால்பியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த வால்யூம். இந்த வால்யூம் வந்து 0.86 m³/kg வால்யூமில் கட் ஆகுது, அது சிங்கிள் லைன், அதுவும் பார்த்துட்டோம். அப்போ அந்த 2 டேட்டாவை வச்சுட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ரை பல்ப் வெட் பல்ப் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன பார்த்தோம் அதை வச்சு, டியூ பாயிண்ட், ஹியூமிடிட்டி ரேஷியோ, என்தால்பி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, என்தால்பி, வால்யூம், இது எல்லா டேட்டாவும் பார்த்துட்டோம். இதே மாதிரி எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் எந்த எனி 2 டேட்டா, நாட் ஓன்லி இந்த வெட்பல் ட்ரைபல் வந்து ஏன் முதல்ல கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ கூட பார்க்கலாம். இப்போ கூட வீட்டில் தர்மம் இருந்தால் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை வச்சு சைக்ரோமெட்ரிக் சார்ட் நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். வச்சு மீதி 5 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் எவ்வளோ கிளைமேட்ல என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே அப்படின்ட்டு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதை நாங்கள் பையங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அவன் கரெக்டாக சொல்லிட்டாலே பசங்க நம்ம டென்னிஸ் வந்து இதை கரெக்ட் இது நாங்கள் வந்து இதை தான் முதல்ல கொடுப்போம். எம்ஆர்எஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து இது முதல்ல நம்ம கொடுத்து பார்க்கணும். கொடுத்து இது கரெக்டாக சொல்லிட்டாலே வந்து பையன் சைக்ரோமீட்டரில் பாதி தெளிவாயிட்டான், அதுக்கப்புறம் ப்ராசஸ் தான் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் நாங்கள். ஓகே சார், கேமரா சார் முடிச்சுக்கலாமா சார்? தேங்க் யூ சார். கொஞ்சம் பீப்புள் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். வில் கிவ் க்வெஸ்சன் அவர் ஃபார் 2 மினிட்ஸ். ஓகே சார், தேங்க் யூ. ஒன் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, ஐம் அன்மியூட். ஓகே சார், ஓகே. க்வெஸ்சன்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் க்வெஸ்சன்ஸ் கேன் ஆஸ்க் நவ. ஹலோ, நான் டெய்லி பேசுறேன். ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். அன்பழகன் கேக்குதா? கேக்குதே. இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து ஒரு பிசிக்கல் லேப்ல ஹலோ ஹலோ, 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 அன்பழகன் கேக்குது சொல்லுங்க.
ஹீட்டட் பை ஹாஸ்ட்னு வருது எனக்கு. இப்ப சொல்லுங்க இந்த இந்த டீம் ஒரு சிட்டி ஸ்லாப்ல போய் பார்த்தோம் அப்படினா இட் பிகம்ஸ் மோர் காஃபி. ஆமா 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 குடி ஹிமர் மீ. ஆமா கரெக்ட். ஓவர் கேக்கு கேக்கு சொல்லுங்க. இந்த இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம பிசிக்ஸ் லேப்ல போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். பட் பண்ணிரலாம் ப்ராப்பர்ட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பிகம்ஸ் வெரி காஃபி. ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆமா சோ many அப்பட ஈஸியா முடியாது. ஆமா இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் சூப்பர் சார்ட் एक्चुअली சைக்ரோமெட்ரிக் சார்ட். இந்த சார்ட் பத்தி ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட முடிஞ்சா கிராப் பண்ணுங்க. ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चन கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. போதுமா if anyone is having questions you can raise your hand. கேக்க சொல்லுங்க கேக்க சொல்லுங்க. raise your hand. Hand raise பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. You click on that. Question இருந்தா raise பண்ணு. Hand raise பண்ணலாம். பசங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களா சார்? Raise. Yeah. Okay okay. ஒரு person இப்போ hand raise பண்ணிருக்காங்க. You are muted by the Rajapriya. நீ ஜெனரேட் பண்ற எருமை மாடு. ஏய் எனக்கு தெரியும் பையன்.